வணக்கம், இது உங்கள் வண்ணக்காரிகை. என்ன இட்லி பானோட உட்காந்துருக்கேன்னு பாக்குறீங்களா? இது எங்க அம்மாயோட இட்லி பானை. இதோட வயசு ஒரு 70 வருஷம் இருக்கும். இன்னைக்கு இந்த பானைய பத்தியும் ஒரு வித்தியாசமான சமையலை பத்தியும் பார்க்க போறோம். இதுதான் என் அம்மாயோட இட்லி பானை. இது முழுக்க பித்தளையால் ஆனது. மூடிலிருந்து உள்ளிருக்க தட்டு வரைக்கும் முழுசாவே பித்தளை தான். இந்த பானையில மொத்தம் 9 குழி, மேல் தட்டு 5 குழி, கீழ்த்தட்டு 4 குழி. பித்தளை பானைகள் பொதுவாகவே 9 குழி கொண்டதாக தான் தயாரிக்கிறாங்க. பித்தளை பாத்திரம்னு சொல்றாங்க, ஆனால் உள்ள பார்க்கும்போது வேற நிறத்தில் இருக்குதே நீங்க நினைக்கலாம். பித்தளை பாத்திரங்களை பயன்படுத்தும் போது கட்டாயம் ஈயம் பூசி தான் பயன்படுத்தணும். இந்த பாத்திரம் முழுக்க ஈயம் பூசப்பட்டிருக்கு. ஈயம் பூசாம சமைக்கும் போது அதில் இருக்கிற கழுவு நம்ம சாப்பாட்டில் கலந்துரும்னு சொல்லுவாங்க. பயன்பாட்டிலே இருக்கும்போது 4 அடி இதில் பூசிருக்கிற ஈயம் வந்துடும். அதுக்கப்புறம் கடைகளுக்கு எடுத்துகிட்டு போய் கட்டாயம் ஈயம் பூசி தான் திரும்ப பயன்படுத்தணும். இந்த இடத்துல ஈயம் கொஞ்சம் தேஞ்சி வந்துருச்சு. இது மாதிரி ஆகும்போது ஈயத்தை திரும்ப பூசி பயன்படுத்தலாம். பித்தளை பாத்திரங்கள் நல்லா கனமாகவே இருக்கும். இந்த பாத்திரத்தோட எடை 4 கிலோ. விதத்துக்கு ஒண்ணுமா விலைக்கு 100மா பல விதமான பாத்திரங்கள் கிடைக்கிற இந்த காலத்துல இந்த பழைய அம்மாயோட இட்லி பானை ஒரு பொக்கிஷன் தான். நீங்களும் உங்க பாட்டி கொள்ளு பாட்டியோட பழைய பித்தளை வெங்கல பாத்திரங்கள் இருந்தா அதை என்ன பண்றோம்னு நினைச்சு கொண்டு போய் கடைகளை எடைக்கு போடாம பொக்கிஷமா சேர்த்து வைங்க. நீங்க நினைச்சா கூட உங்க ஆயுதத்துக்கும் இப்படி ஒரு பாத்திரங்களை இந்த தரத்துல வாங்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா முடியாதுங்க. இந்த பாத்திரங்களை பத்திரமா சேர்த்து வச்சு உங்களை அடுத்த தலைமுறைகளுக்கு கொடுங்க. இன்னைக்கு இந்த இட்லி பானையில சந்தவை செய்ய போறோம். இந்த வீடியோல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவு இருக்கு. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம வண்ணக்காரிகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சந்தவைக்கு தேவையான புழுங்கல் அரிசி, விளக்குமாறு மட்டை பச்சையா இருக்கும் போதும் உரிக்கலாம், காஞ்சி பழுத்து கீழே விளர மட்டைகள்லயும் உரிக்கலாம். கால சக்கரத்துல சுழன்று மனிதர்களும் மனித வாழ்க்கையும் எவ்வளவுதான் மாறி போனாலும் காலம் சில பொருட்களை நம்ம கிட்ட இருந்து எடுக்கிறதுல தோத்துதான் போயிடுது. எத்தனையோ விதமான நவீன பொருட்கள் வந்தாலும் எங்க கிராம வாழ்க்கையில இந்த விளக்குமாறுக்கு இணையான மற்றொரு பொருளை காலத்தால எங்களுக்கு கொடுக்க முடியல. எப்பவுமே நம்ம கூட நெருக்கத்துல இருக்கிற பொருளோட மதிப்பு நமக்கு தெரியாது. நவீனமயமாக்கல் நாகரிக வளர்ச்சின்னு சொல்லிட்டு நிறைய பொருட்களை நம்ம கால மாற்றத்துல தொலைச்சிடுறோம். பழைய பொருளா நினைச்சு நகரங்களில் தொலைஞ்சு போன இந்த விளக்குமாறு இன்னும் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகிக்கிட்டு தான் இருக்கு. இந்த வாழ்க்கை அமைதியாகவும் சுவாரஸ்யம் இருந்ததாகவும் இருக்குது இல்லைங்க. தொடர்ந்து வீடியோக்குள்ள பாருங்க, பல சுவாரஸ்யம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சின்ன வயசுல லீவ் நாள்ல சும்மாலாம் இருக்க விட மாட்டாங்க, ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். லீவ் நாள் எல்லாம் இப்படி மாற உரிச்சு உரிச்சு சேர்த்து வைக்கணும். தான் தினம் காலையில ஆசை கூட்ட முடியும். Thank you.
வெறும் வாசக்கூட்டம் மட்டும் பயன்படுற இந்த விளக்கு மாறுக்கா இவ்வளோ கஷ்டப்பட்டு உரிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இல்லைங்க, இந்த விளக்கு மாறு எங்களுக்கு பல விதமாக பயன்படுது. வாசல் கூட்ட, ஒட்டடை அடிக்க, ஒரு தேய்ச்சி கழுவுற பொருளாக கூட எங்களுக்கு இது பயன்படுது. இது தலவு மாறுன்னு சொல்லுவாங்க. இப்படி இருக்கிற விளக்கு மாறு நாளடைவில் பயன்பாட்டில் தேஞ்சு கட்டையாயிடும். கட்டையாயிடுச்சுன்னு தூக்கி போடாமல் இந்த கட்டை மாறியும் நாங்கள் கட்டுத்தர கூட்ட சருகு அரிக்கைன்னு பலவிதமாக பயன்படுத்திக்கிறோம். நம்ம உரிச்ச விளக்கு மாறில் வாங்க கூட்டி பார்க்கலாம். நோய் எதிர்ப்பு சக்திக்கு அடிப்படையான மோனோலாரிக் அமிலம் தாய்ப்பாலுக்கு அடுத்தபடியாக தேங்காயில் மட்டுமே இருக்கிறதா சொல்கிறாங்க. விட்டமின்கள், நுண்ணூட்டச்சத்துக்கள், நார்ச்சத்து மற்றும் நல்ல கொழுப்பு நிறைஞ்ச இந்த தேங்காயை அதிகமாக உணவுல சேர்த்துக்க பழகிக்குங்க. நாங்கள் ஏதாவது நொறுக்கு தீனி சாப்பிடும் நினைக்கும் போதெல்லாம் தேங்காயும் நிலக்கடலையுமே அதிகமாக சாப்பிட்டு பழகியிருக்கோம். கூடவே கருப்பட்டியை சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சுவையாகவும் இருக்கும், நெஞ்சரிச்சலும் இருக்காது. விருப்பம் இருக்கிறவங்க ஒரு முறை சாப்பிட்டு பாருங்க. ஊற வைத்த புழுங்கல் அரிசி, தேங்காய், என் பாட்டி கொள்ளுப்பாட்டி காலங்களில் மாவை ரொம்ப இறுக்கமாக ஆட்டி பிடிக்குழுக்கட்ட மாதிரி பிடிச்சு தண்ணியில் போட்டு வேக வச்சு சந்தவன் அரிப்பாங்க. அதுவே எங்கள் அம்மா காலங்களில் மாவை இலக்கமாக ஆட்டி இட்லி பானையில் வேக வச்சு சந்தவன் அரிக்க பழகிக்கிட்டாங்க. சந்தவன் செய்கிறதுக்கு மாவு சந்தனம் மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாங்க. சந்தவை கிட்டத்தட்ட இடியாப்பம் மாறிதாங்க. இடியாப்பத்துக்கு மாவை பிழிஞ்சு வேக வைக்கிறோம். சந்தவைக்கு மாவை வேக வச்சு பின்னாடி புளியிறோம். இதை ஒரு விதத்தில் எங்கள் ஊர் இடியாப்பம்னு சொல்லலாம். செக்கு கழுவுன அரிசி தண்ணிய வீணாக்காம மாட்டுக்கு கொடுத்துடலாம். இந்த இட்லி தட்டுல ஆவி வரதுக்கான துளைகள் குழியிலேயே இருக்கிறதுனால துணி போட்டுதான் இட்லி ஊத்தணும். இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இந்த வீடியோவிலே ரொம்ப சுவாரஸ்யமான பகுதி, இப்ப ஒரு விடுகதையை பார்க்கலாம். இன்னும் நிறைய தண்ணீர் இருக்கு, ஆனா காக்கக்குருவிகளுக்கு தண்ணீர் இல்லை, அது என்ன? இதுக்கான பதில் தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. இதுக்கான பதில் அடுத்த பதிவுல பார்க்கலாம். லாக்டவுன்ல இன்னைக்கு ஆட்டுக்கறி செய்யறோம்.
இதுதாங்க சந்தவன் இருக்கிற சந்தவ மரம். இது பழைய காலத்து சந்தவ மரங்க. இது எங்க அத்தையோடது. மேல அழுத்துற கட்ட மரத்துல செஞ்சது, கீழ இருக்கிறது இரும்பு நாளானது. பழைய காலத்து பொருள் எல்லாத்துலயுமே இதுல இருக்கிற மாதிரி வேலைப்பாடுகள் ரொம்ப அழகா இருக்கும். முழுக்க கையிலேயே செஞ்சது. இப்ப இந்த மாதிரி ஒரு சந்தவ மரம் கிடைக்கிறது இல்ல. இதுல அடியில தெரியற கண்கள் மூலமா தான் சந்தவ வெளியே வரும். வேக வைத்த மாவை இது வழியா போட்டு கட்டையை வச்சு அழுத்தும் போது நூல் நூலா சந்தவ இது வழியா வெளியே வரும். இது இப்போ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல கிடைக்கிற சந்தவ மரம். வேக வச்ச மாவை இது வழியா போட்டு மேல இருக்கிற கைப்படிய சுத்தும் போது இது வழியா நூல் நூலான சந்தவ வெளியே வரும். இதுல அழுத்தும் போது அடி மட்டும் இல்லாம பக்கவாட்டிலயும் சந்தவ வரும். அந்த சந்தவ மரத்தை காட்டிலும் இதுல சந்தவம் நிறைக்கிறது ரொம்ப சுலபம். சந்தவை சந்தகை எப்படி வேணாலும் சொல்லலாங்க. இந்த சந்தவைக்கும் எங்க வாழ்க்கை முறைக்கும் ரொம்ப நெருங்கின தொடர்பு இருக்கு. ஒவ்வொரு சந்தோஷமான தருணங்களையும் இந்த சந்தவை எங்க கூடவே பயணிக்குது. ஒரு புது வீடு பால் காய்ச்சின உடனே முதல் உணவா சந்தவன் நெறிப்போம். பொண்ண கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்த உடனே சந்தவன் நெறிப்போம். ஞாயிற்றுக்கிழமையில அமாவாசை வரும்போதும் சந்தவன் நெறிப்போம். இப்படி ஒவ்வொரு சந்தோஷமான தருணங்களையும் சந்தவை எங்க கூடவே பயணிக்குது. மாவு சூடா இருக்கும் போதே சந்தவன் நெரிச்சிடணும், இல்லைன்னா அழுத்த முடியாது. சந்தவன் நெரிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லைங்க. சந்தவன் நெரிக்கிறவங்க சாமர்த்தியசாலின்னு சொல்லுவாங்க. அப்போ எல்லாத்துக்கிட்டையும் சந்தவ மரம் இருக்காது. இருக்கிறவங்ககிட்ட போய் வாங்கிட்டு வந்து சொந்தக்காரங்க எல்லாம் கூடி உட்காந்து ஒரு விழா மாதிரி சந்தவன் நெரிப்பாங்க. அந்த இல்லாமையிடம் ஒரு ஒற்றுமையும் சந்தோஷமும் நிறைஞ்சிருந்துச்சு. இதோட பல கண்களில் சந்தவை வருது போல அந்த குடும்பம் ஆள் போல் தலைத்து அருகு போல் வேரூன்றி வளரணுங்கிறது ஐதீகம். தேங்காய் வாசனையோட நூல் நூலான சந்தவை தயார் செஞ்சிட்டோம். இந்த சந்தவையில ஒரு இனிப்பு சந்தவையும் ஒரு கார சந்தவையும் செய்ய போறோம். வாழைப்பழம், நாட்டு சர்க்கரை, நெய், சந்தவை. இது பார்க்கும் போது சிலருக்கு பிடிக்காம இருக்கலாம். ஆனா ஒரு முறை சுவைச்சு பாருங்க, கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும். எனக்கு ரொம்பவே பிடிச்ச இனிப்பு சந்தவை தயார் செஞ்சிட்டோம். மரச்சிக்கு நல்லெண்ணெய், கடுகு, சோம்பு, கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய், மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, கறி மசால் பொடி. தக்காளி, கொத்தி வைத்த ஆட்டுக்கறி,
தண்ணீர். சந்தவை. ரொம்பவே சுவையான ஆட்டுக்கறி கீமா சந்தவை தயார் செஞ்சிட்டோம். மேலும் புதிய பதிவுகளுக்கு மறக்காம வண்ணக்காரிக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.